சிறந்த திரைப்படங்களையும் கலைஞர்களையும் கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 92வது ஆஸ்கர் விழா இந்திய நேரப்படி இன்று அதிகாலை தொடங்கி நடைபெற்றது. சிறந்த நடிகருக்கான விருதை ஜோக்கர் படத்தில் நடித்த ஜாக்வின் ஃபீனிக்ஸ் பெற்றார். சிறந்த திரைக்கதை, சிறந்த வெளிநாட்டு திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம் என 4 விருதுகளை பாரசைட் திரைப்படம் தட்டி சென்றது. 1917 திரைப்படத்திற்கு 3 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன. அந்த வரிசையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா, அவரது மனைவி மிஷல் ஒபாமா ஆகியோரின் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த ஆவணப்படம் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் பிரிவில் ஆஸ்கர் விருதை பெற்றுள்ளது. இதுதான் ஒபாமா மிஷல் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் படைப்பு ஆகும். முதல் படைப்புக்கே ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது. அமெரிக்கன் ஃபேக்டரி என்ற அந்த ஆவணப்படத்தை ஜூலியா ரைச்சர்ட், ஜெஃப் ரைச்சர்ட் மற்றும் ஸ்டீவன் பாக்னர் ஆகியோர் கூட்டாக இயக்கியிருந்தனர். நெட்ஃபிளிக்ஸ் இந்த திரைப்படத்தை வெளியிட்டது. ஆஸ்கர் விருதை பெற்றுக்கொண்ட ரேச்சர்ட் பேசுகையில், உழைக்கும் வர்க்கம் தினமும் கஷ்டப்படுகிறது. உலகில் உள்ள உழைப்பாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நல்லது நடக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்கன் ஃபேக்டரி ஆவணப்படம் விருது பெற்றதற்கு ஒபாமா ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது ட்விட்டர் பக்கத்தில், அமெரிக்கன் ஃபேக்டரியின் பின்னால் உள்ள திரைப்பட இயக்குநர்களான ஜூலியா மற்றும் ஸ்டீவன் ஆகியோருக்கு வாழ்த்துகள். திறமையான மற்றும் நேர்மையான 2 நல்ல மனிதர்கள் உயர்தளத்தின் முதல் வெளியீட்டிற்கான ஆஸ்கர் விருதை வீட்டிற்கு எடுத்துச் செல்வதைக் கண்டு மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார்.